மக்கள் நாயகன் என்று தமிழ் திரையுலகில் போற்றப்படுபவர் ராமராஜன். இவர் நடிப்பில் பல படங்கள் மெகா ஹிட்டாகியுள்ளன. 1980 மற்றும் 90களில் இவர் நடித்த பல படங்கள் வெளியானது. அவர் நடித்து பல படங்கள் வெளியாகாமலும் போனது. என்னடா இந்த படம் ஏன் வெளியாகவில்லை என்று ரசிகர்கள் கேட்கக்கூட மறந்து போனார்கள். ஷூட்டிங் ஆரம்பித்து பாதியில் நின்று போன படங்களும் உண்டு. அப்படிப்பட்ட படங்கள் என்னென்ன என்று இப்போது பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வேலா, காவலன், தங்கநிலா, தர்மன், ராமர் படை, வள்ளல் மகன், பெத்தவ மனசு, சத்தியத்தாய், மதுரை தங்கம், கும்பாபிஷேகம், நீ ஒரு தனிப்பிறவி, காங்கேயன் காளை, கண்ணுப்பட போகுது, பல்லவன் பாண்டியன், தம்பிக்கு தாய் மனசு, நான் உங்கள் பக்கம், நம்ம ஊர் சோழ வந்தான், கூவுங்கள் சேவல்களே, மண்ணுக்கேத்த மைந்தன். இவற்றில் மதுர தங்கம், கும்பாபிஷேகம் போன்ற படங்கள் அறிவித்ததுமே நின்று போய்விட்டன. அதே நேரத்தில் தர்மன், வேளா, காவலன், தம்பிக்கு தாய் மனசு, மண்ணின் மைந்தன் ஆகிய படங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்து சிறிது நாள்கள் கழித்து நின்று போய்விட்டன. காவலன் படத்தில் வைக்கிறேன்னு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்காமத்தான் போனீங்களேன்னு ஒரு பாடல் வெளியானது. இந்த பாடல் இரட்டை அர்த்தத்துடன் வெளியானது. அப்போது இளம் ரசிகர்கள் மத்தியில் பாடல் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது. என்ன காரணம் என்று தெரியவில்லை, படம் வெளியாகவில்லை. இந்த படம் 1990 வெளியாவதாக இருந்தது. ராமராஜன் மிடுக்காக போலீஸ் வேடத்தில் நடித்திருந்தார். படத்தை கண்ணன் இயக்குவதாக இருந்தது. ஜி கே முருகேசன் தயாரிப்பில் ராஜேஷ் கண்ணா இசை அமைத்தார். இந்த பாடலை பாடியவர் TKS நடராஜன். அதேபோல மண்ணுக்கேத்த மைந்தன் படத்திலும் பாடல்கள் எல்லாம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றன. படத்தில் மொத்தம் 8 பாடல்கள். இப்போதும் யூடியூப் சேனலில் அதை கேட்கலாம். இருந்தாலும் படம் ஏனோ வரவில்லை. இந்த படத்தில் ஜோடியாக குஷ்பு நடித்திருந்தார். தீனதயாளன் இயக்கத்தில் தேவா இசை அமைத்தார். ஆனால் படம் வெளியாகாமல் போனதற்கு என்ன காரணம் என்று இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.